ஹலோ நண்பர்களே, உங்கள் புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, பெல் ஐக்கானை மறக்காம தட்டுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாம் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எந்த சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி நமக்கு இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம் வாங்க. அதாவது நித்யா தான் அந்த சகோதரியோட பெயர், அவங்களுக்கு தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரியான நித்யா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு அண்ணன்கள், அதுக்கப்புறம் ஒரு தாய் மாமன். நித்யாவுக்கு 13 வயசு இருக்கும்போது இவங்க வந்து நிச்சயம் பண்ணிடுறாங்க அவங்க தாய் மாமனான அவங்க மாமாவுக்கு. சின்ன வயசுலே அவங்களுக்கு வந்து காதல் மலர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க ஏஜிக்கு வர்றதுக்கு முன்னாலே அவங்களுக்குள்ளாடி காதல் மட்டும் முதல்ல வந்துருச்சு. இதனால் அவங்க வீட்லேயும் அவங்க இதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலங்கள் கழியும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கே, இவங்களுக்கு கல்யாணத்துக்கான எல்லா நிச்சயதார்த்தமும் நடந்துருதுங்க. அந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்போது இவங்களுக்குள்ளாடி இருந்த காதல் எப்படிப்பட்ட காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அம்மாவோட தம்பி, அதாவது தாய் மாமன் கூடவே வளர்ந்து அந்த மாதிரி அவங்களுக்குள்ளாடி காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னாக்கி இவர் தும்முனாலும் சிரித்தாலும் அழுதாலும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெண் தான், அந்த ஆண் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள இருந்த காதல் ரொம்ப புனிதமாட்டு இருந்ததுங்க. நித்யா தன்னுடைய அந்த காதலை வந்து அவங்கள்ட்ட எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னாக்கி, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு கூட அவங்க வீட்டில் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு காதலை வந்து வெளிப்படுத்துவாங்க. ரெண்டு பேரும் நல்ல நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் நித்யாவுக்கு ஒரு பிறந்த நாள், அதாவது 19 வயது பிறந்து அந்த பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி கொண்டாடும்போது இந்த தாய் மாமன், அதாவது மாமா இருக்கார் இல்லையா, என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, ஒரு மரத்தினால் ஆன ஒரு பொம்மையை வந்து செய்கிறார். அவருக்கு வந்து ஆசாரி தொழில் தான், அதாவது இந்த தச்சர் பண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆசாரி வேலை தான் செய்வார். அதுலேயும் டிசைன் ஒர்க் செய்யக்கூடிய ஆள். அப்படி ஒரு பொம்மையை வந்து அவர் மரத்தினாலே உருவாக்குறாரு. அந்த மரத்திலே உளி கொண்டு கையாலே செத்தி அதை வந்து ஒரு அழகான பொம்மையை உருவாக்குறாரு. அதில் வந்து ரெண்டு, அதாவது ரெண்டு பேர் இருக்கிறது மாதிரியான ஒரு பொம்மை, அந்த பொம்மையை கொண்டு கிஃப்டாட்டு இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு. அந்த பொம்மையை கெட்டி பிடிச்சிக்கிட்டே தான் தூங்குறது நித்யாவுடைய ஒரு பெரிய வழக்கமாட்டே இருந்துட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு 1 மாதம்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் கொஞ்சம், அதாவது கெடும்பிடியாட்டு நடந்துக்கிட்டாங்க. இனி கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் சந்தித்தா போதும், பேசினா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கொஞ்சம் கெடுபடியாக இருந்தாங்க. ஏன்னா இனி 1 மாதம் காலம் தான் இருக்குது, சும்மா சும்மா நீ வீட்டுக்கு வந்துட்டு போனனாக்கி ஏதாவது தப்பாக பேசுவாங்கடா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ தாய் மாமனான மாமா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் தானே, எங்கள் ரெண்டு பேரும் தானே தப்பாக பேசணும், நாங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு விதண்டாவாதம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நிற்கிறாரு. இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இருக்குங்க சாயங்காலம், அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் வந்து நித்யாவுக்கு ஒரு வளையல் செய்ய கொடுத்துருக்கேன், அந்த வளையல் வாங்கிட்டு வாரேன். அதாவது தங்கத்தினால உள்ள ஒரு வளையலை வந்து அவர் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல செய்ய கொடுத்துருக்கேன், நான் பஸ் ஏறி போய் வாங்கிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நித்யாவும் ஓடி போய், போயிட்டு வாங்க மாமா, எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாதனம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 மணிக்கு முன்னால் நான் வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த நேரத்தில் இருந்தே அந்த வழி வாசல் இருக்கு இல்லையா, அதுலேயே உட்காந்து மாமா வர்றதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் மாமா வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 11:12 அப்படின்னு ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் அவங்க அண்ணன், அதாவது நித்யாவுடைய அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, போய் படுமா, எப்படி வந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவேன்னு சொன்னான் இல்லையா, அதனால் மாமா வந்துடுவார், நீ போய் படு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி நேராக
ரூமுக்குள்ளே போய் படுக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு ரெண்டை நெருங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹால் இருக்குல்ல, ஹாலில் இருக்கக்கூடிய கதவு வந்து பட்டாபட்டா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்ட்டு நித்யாவுக்கு உடனே புரிஞ்சிருச்சு, நம்ம மாமா தான் வந்திருப்பார், ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால அவர் தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நித்யா உடனே அந்த கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த நித்யாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒன்றும் இல்லைங்க அவங்க மாமா தான் வந்திருந்தது. இதை பார்த்த உடனே வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ளே இழுக்கிறாங்க. சரின்னு சொல்லி மாமாவும் உள்ளே வர்றாரு. வரும்போது கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுருக்காரு, அதையும் கொண்டுக்கிட்டே உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அதாவது அவங்களுக்குன்னு தனி ரூம் இருக்குங்க, அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏன் மாமா இவ்வளோ லேட்டு, ஏன் இவ்வளோ நேரம் ஆகிடுது, மணி ரெண்டு ஆகிடுச்சு, நீ எப்படி சொன்ன, ஏன் இப்போ வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. நித்யா மாமா ஒரு வார்த்தை கூட பேசலை, அமைதியாகவே இருக்காரு. ஏன்னாக்கி இந்த பொண்ணுகள்கிட்ட வாயை கொடுத்தா தப்ப முடியாது இல்லையா அப்படின்னு நினச்சவர் அந்த இடத்துல அமைதியாகவே இருக்கார். திட்டுனா திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்ச அவருக்கு செம்மையாக திட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. யா அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அவர் கையில் ஒரு பார்சல் வச்சுருந்தார் இல்லையா, அதாவது ஒரு மஞ்சப்பை, அதில் இருந்து ஒரு சிவப்பு கலர், அதாவது ஒரு அட்டை பாக்ஸுங்க, மேக்கப் கிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பெண்கள் வந்து மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு மேக்கப் பாக்ஸ் வாங்கியிருக்காரு. அதை கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நித்யா. ஏன்னா அவங்க நினச்ச அந்த தேவியானி, அதாவது நடிகை தேவியானி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய படம் போட்ட ஒரு மேக்கப் கிட்ஸ். அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் இதை வாங்கணும்னு நினச்சேன், நீங்கள் வாங்கி தந்துட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவிட்ட பயங்கரமாக அந்த இதை அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் அவர் பேர் பதித்த, அவருடைய பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர் பதித்த அந்த ஒரு வளையல் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த வளையலை வந்து கையில் மாட்டி விடுறாரு. மாட்டி விட்டுட்டு இருக்கும்போது இவங்க கலகலான்னு பேசி பயங்கரமாக சிரிக்க, அதை சத்தம் போட, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க ரூமுக்குள்ளாடி. அந்த நேரம் என்ன நடக்குது அப்படின்னாக்கி, நித்யாவுடைய மூத்த அண்ணன் வெளியே வர்றாரு. அதாவது அவர் பாத்ரூம் போகிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து தான் பாத்ரூம் போகணும், அதனால் வெளியே வர்றாரு. ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது தன்னுடைய தங்கச்சியுடைய ரூமில் வந்து கலகலகலகான சிரிப்பு சவுண்டு, அது இல்லாமல் தங்கச்சி ஓவராக பேசுகிறது, இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டவுடனே என்னடா இவன் நைட்டு கிடந்து யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த டோர் பக்கமாக வர்றாரு. வந்து அந்த கதவை தட்டுறாரு, டாம் டாம் டாம்னு தட்டுறாரு. ஆனால் அங்கே உள்ளே இருந்து எந்த பதிலும் வரமாட்டேங்குது. அவங்களுக்கு காதிலே இவர் கூப்பிட்றது கேட்கவும் இல்லை, இந்த சவுண்டே கேட்கல. வெளியில் நின்று அண்ணன் மட்டும் கத்தி கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற ஒரு அண்ணனும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. என்னப்பாச்சு ஏன்னு கேட்டப்போ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பாருங்கம்மா சவுண்டு கேட்குது, ஒருவேளை மாமா தான் வந்துட்டாரன்னு தெரியல, ஆனால் சவுண்டே தரமாட்டுக்காங்க, எதுனாலேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் கதவை தட்டி தட்டி பார்த்துக்கிட்டு இவங்களால முடியலை. முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாறைக்கோல் கம்பியை எடுத்துகிட்டு வந்து அந்த உள்பக்கம் ஒரு லாக் இருக்கும் இல்லையா, அதை வந்து குத்தி உடைக்கிறாங்க. உடச்சி உள்ளே போய் பார்க்கும்போது நித்யா என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நித்யா கட்டிலில் படுத்த மேனிக்கு கண்ணை மூடி இருக்க மூடியிருக்காங்க. அப்படி மூடிக்கிட்டு அவங்க கனவு உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க மாமா வந்ததாட்டும் இந்த பொருளெல்லாம் தந்ததாட்டும் அப்படி ரொம்ப கனவில் மிதந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க போய் எழுப்புறாங்க. அப்படி அவங்கள தட்டி தூக்கி குலுக்கிறாங்க, அதாவது நித்யாவை குலுக்கி தான் எழுப்புறாங்க. அந்த மாதிரி எழுப்பும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அவங்க எந்திரிச்சிட்றாங்க, அதாவது முழிச்சிடுறாங்க, அந்த கனவுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்தோடனே ஐயோ மாமா மாமா மாமான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த மாமாவை காணலை. ஆனால் எல்லா விஷயத்தையும் உடனே அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இப்படி ஆகிப்போச்சு எல்லோரும், அதாவது இவங்க எல்லாருக்கிட்டேயும் எங்கள் மாமா வந்திருந்தார், மாமா வந்திருந்தாருமா நான் பார்த்தேன், எனக்கு வளையல் வாங்கிட்டு வந்தார், அதில் அவருடைய பேர் பதிச்சிருந்து, அதுக்கு பிறகு எனக்கு இப்படி தேவியானி படம் போட்ட, அதாவது சோப்பு கலர் பாக்ஸு, அந்த பாக்ஸ் அதாவது அந்த மேக்கப் கிட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மேக்கப் கிட்ஸ் பாக்ஸ் எல்லாம் அதில் தான் இருந்ததுமா, நான் பார்த்தேன், மஞ்சள் பயிர போட்டு கொண்டு தந்தார் அப்படின்னு சொல்லி புறம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க கனவு கண்டு இந்த மாதிரிலாம் பேசாதம்மா, அவன் இன்னும் வரல, வந்திருந்தா நாங்கள் முன்ன தானே படுத்திருக்கோம், எங்களை தாண்டி தானே வந்திருக்கணும், நீ கனவு கண்டிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. அவங்க அம்மாவும் கூடவே படுத்துக்கிடுறாங்க. அந்த நேரத்துக்கு மணி ஒரு மூணு தான் இருக்கும் இவங்களை படுக்க வைக்கும்போது, கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும். அவங்க அதாவது மாமா இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டிலருந்து ஒரு ஆளுங்க வர்றாங்க, வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க.
யாருக்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, நித்யாவுடைய ரெண்டு அண்ணன்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அதாவது இவங்க மாமா வந்து வளையல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனார் இல்லையா, அதே மாதிரி வளையல் வாங்கிறதுக்கு தான் போயிருக்காரு. போன இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போகிறாரு. அதாவது வளையல் வாங்கிக்கிட்டு திருப்பி வரும்போது அவருக்கு வந்து பஸ் கிடைக்கலங்க, அந்த ஊருக்கு பஸ்ஸு கட்டாக இருந்திருக்கு. அதனால் இவர் அங்கே வரக்கூடிய ஒரு பைக்கை வந்து லிஃப்ட் கேட்டு அங்கேருந்து வந்திருக்காரு. அந்த பைக்கில் பைக்கை ஓட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப மது குடிச்சிருந்திருக்காரு போல இருக்குது. கொண்டு போய் ஒரு போஸ்ட்டில் இடித்து தான் அந்த ஸ்பாட்டில், அதாவது பின்னால் இருந்தவர் அந்த போஸ்ட்டில் போய் இடித்து மண்டை உடஞ்சி அந்த இடத்துல ஸ்பாட் காலி ஆகிருந்தாரு. சம்பவத்தை தான் அந்த வீட்டில் காலையில் 6 மணிக்கு வந்து அந்த நபர் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே நித்யா கிட்ட இந்த சம்பவத்தை எதுவுமே சொல்லலை, ஏன்னா கனவுலகத்தில் மறந்துக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, முதல்ல அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு அண்ணனும் போய் அந்த அங்கே போய் சேர்றாங்க. சேர்ந்துக்கிட்டு ஒரு அண்ணன் ரிட்டன் வர்றார், ஏன்னா இவங்கள்ட்ட சொல்லாமல் முடியாது இல்லையா, காட்டணுமே முகத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிட்டன் வர்றாரு. வந்து வாமா மாமா வீடு வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு எதுக்கு இந்த காலையில் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நித்யா கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வாமா அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி கூட்டிகிட்டு நேராக வந்துடுறாங்க. இங்கே வந்து இறங்கும்போது அவங்க வீட்டு முன்னாடி, அதாவது அவங்க மாமாவோட வீட்டு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. இது ஏன் எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்குது, ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுறாங்க. உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து பாடியை காட்டும்போது அந்த இடத்துலே அவங்க ரொம்ப கத்தி அலறி அப்படியே மயங்கி விழுந்தவங்க தான். கிட்டத்தட்ட 2 நாள் சுயநினைவுக்கே அவங்க வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 3வது நாள் அவங்களுக்கு அந்த சுயநினைவெல்லாம் வந்து ஒரு அளவில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அவங்க அதாவது பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தாய் மாமன் இல்லையா, அதனால அவங்க பாட்டி அதாவது அவங்களுடைய அம்மா அவங்க பாட்டிங்கிறதுனால அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, இந்த மஞ்சள் பை இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. யார் கையில் அப்படின்னாக்கி, நித்யாவோட கையில் கொடுக்குறாங்க. அந்த மஞ்சள் பையை பிரித்து பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு அந்த கனவில் பார்த்ததோ அது, அந்த மேக்கப் கிட்ஸு, அதுக்கு பிறகு அந்த வளையல், இது எல்லாமே அப்படியே இருக்குது, அது எந்த இதுவுமே மாறலை. இதை பார்த்த உடனே அவங்க ஏங்கி 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 அழுகிறாங்க. அப்போ மாமா இறந்ததுமே எனக்கு இந்த பொருளை அவன் ஆவியாட்டே வந்து எனக்கு இதை தர வந்தானா அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதாவது ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதன் பிறகு இவங்க வீட்டில் அடுத்த ஒரு அமானுஷ்ய புயல் ஒன்று வீசுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இவங்க வீட்டுக்குள்ளே நடக்குதுங்க. அப்படி அங்கே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, கிட்டத்தட்ட 12:00 ஆகும்போதெல்லாம், அதாவது அந்த மாமா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த இடத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறது மாதிரி அவருடைய செருப்புடைய சவுண்ட் இருக்கு இல்லையா, இது அடிக்கடி கேட்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்டு வந்து நல்லாவே நித்யாவுக்கு தெரியும், இது மாமாவுடைய கால் சவுட்டடி சவுண்டு தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கி, நைட்டு அதாவது கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, நித்யா வந்து வீட்டுக்கு உள்ள அந்த ரூமுக்கு உள்ளாடியே தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தாங்க, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்கள் இவங்க இப்படியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க உடல் நிலை வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டுருக்காங்க, அதாவது ரொம்ப ஈக்கிள் மாதிரி ஆயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்கிடுறாங்க. ஒருவேளை அதாவது என்னுடைய தம்பியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வர நினைக்கிறாங்க. இருந்தாலும் இவளை கொண்டு கோவிலில் போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் 2 பேர் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து உடனே நித்யாவை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நித்யா கோவிலுக்கு போகிறதுக்கு சம்மதிக்கவே இல்லையா. கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே வீட்டுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களாம், அதாவது தகாத வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த மாதிரியான ஒரு கேரக்டராட்டை அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளாடி பல பிரச்சனைகள் வர தொடங்குச்சு. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னாக்கி, கிட்டத்தட்ட 6 மாத காலம் இவங்களுக்கு அப்படியே போயிடுதுங்க. ஏன்னா இவன் வரமாட்டுக்காளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து ஒரு மாந்திரிகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அவர் அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது பல பூஜைகளை அந்த இடத்துல உடனே பண்ணுறாரு. பண்ணி அந்த உடம்புக்குள்ள ஆத்மாவை வரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பூஜைகளை உடனே பண்ணுறாரு. பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, அந்த உடம்பு
உடம்புல ஆத்மா வருதுங்க, அதாவது யாருடைய உடம்புலனா நித்யாவுடைய உடம்புல வந்து ஆடிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்குது, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது, நான் அவ்வளோடைய மாமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ இவங்க அம்மா அப்பா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீ இப்படி அகால மரணம் அடைஞ்சிட்ட, அதனால சரி அவளுடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் இல்லையா, நீ இப்படி அவளுக்கு உடம்புல யாரு இருந்துக்கிட்டு அவளுடைய வாழ்க்கையை நீ நாசாக்கிட்டுல இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து அந்த மாமாவாட்டு வந்து அந்த ஆன்மா கிட்ட ரொம்ப சாடி மோதுறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, நான் வந்து நித்யாவை கூட்டிகிட்டு தான் போவேன், நித்யா எனக்கு வேணும், நித்யா இல்லாத உலகமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்கிறேன். என்னதான் மாமாவாக இருந்தாலும் நீ வந்து இப்போ இறந்து போன ஒரு ஆன்மா, உன் கூட என் பிள்ளை அப்படி வாழலாம் விட முடியாது, எப்படி வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரிட்டன் கேள்வி கூட கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவளை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அகோரமாக பேச ஆரம்பிக்குது. இல்லைனா உங்கள் எல்லாரையும் கொன்னுருவேன் வரைக்கும் மிரட்டுதுங்க. ஆனால் வந்திருந்த மாந்திரிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அவர் ஒரு பானையில், அதாவது மண் பானை இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பானையில் வந்து இந்த ஆன்மாவை சுத்தமாக அடைச்சி கடலில் கொண்டு போய் கரைச்சிடுறாங்க. கரைச்சி முடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பார்த்து பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போவும் நித்யா ஒத்துக்கிடவே இல்லையா, நான் என் மாமா கூட தான் வாழ்வேன், என் மாமா தான் எனக்கு வேணும், இல்லை அவர் இல்லாத வாழ்க்கை கூட எனக்கு தேவையில்லை அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் நித்யாவுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காதல் பேய் ரெண்டும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையே மாத்திருச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்போது அவங்க வந்து எப்படின்னாக்கி சென்னையில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இப்போ 2 குழந்தைகள் இருக்குது, ரொம்ப நல்ல சந்தோஷமான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் திடீர் திடீர்னு இடையில அவங்க மாமா கனவுல வந்துக்கிட்டு போவாராம். இப்படி தான் இந்த கதையை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.